அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா விரும்பியவரை வசியம் செய்ய ஒரே ஒரு கொட்டை பாக்கு இருந்தால் அப்படின்னு தலைப்பை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்துங்க. இது சாத்தியமா, இது நடக்குமா, சில பேர் முழுசாக தெரிஞ்சுக்க முன்னாடியே உள்ள பல பதில்கள் எல்லாமே தான் ஏமாற்று வேலை தான். முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக இந்த வீடியோ மூலமாக ஃபர்ஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறமா முடிவுக்கு வாங்க. அந்த காலத்தில் இருந்தே சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் அன்றாட பயன்படுத்த பொருட்களவே வசியம் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நாம பயன்படுத்தக்கூடிய நாட்டு கொட்டைப்பாக்க நினைத்தவரை வசியம் செய்வது அப்படின்னு தான் பார்ப்போம். இந்த நினைத்தவரை வசியம் செய்வது எப்படி அப்படின்னு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நினைத்தவர்கள் அப்படின்னா உங்களுடைய கணவனாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய காதலனாக இருக்கலாம், அல்லது காதலியாக இருக்கலாம். நல்ல காரியங்களுக்காக, நல்ல உறவுகளாக பயன்படுத்தப்பேன். அதை தவிர்த்து மாறாக வேற எந்த ஒரு உறவுக்காக பயன்படுத்தவே கூடாது. தவறான காரியங்களுக்காக பயன்படுத்தினா தவறான விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கிறாங்க. இப்ப இது எப்படி செய்யணும் தான் பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பொருள் ஒரு ஷெட், அதனாலதான் அந்த ஒரு சில பொருட்களை நாம கடவுளுக்கு பயன்படுத்த அவர்களுக்கு சமர்ப்பித்து நாம பூஜைகள் செய்ய. இன்னும் சில மெத்தட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாக்லேட் வச்சு வசியம் செய்ய, சர்க்கரை வசியம் செய்ய, அந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நீங்க. சோ இதெல்லாம் எப்படி அப்படின்னா மந்திர சொற்களை பயன்படுத்தி அந்த பொருளுக்கு நாம சக்தி உருவேற்றி அந்த பொருளை நாம விரும்பிய நபருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சில மெத்தட்ல பயன்படுத்திக்கிங்க அப்படின்னா அந்த நபர் வசியம் ஆவாங்க. இது 100% எல்லாருக்குமே நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நடக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு நாட்டு கொட்டைப்பாக்கு ஒன்னு கடையில போயிட்டு வாங்கிக்க போறோம். அதாவது நாட்டு மருந்து கடையில போயிட்டு நாட்டு கொட்டைப்பாக்கு வேணும் வாங்கி வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வரும். வாங்கிட்டு வந்து கிழமை காலையில எழுந்த உடனே போகக்கூடிய ஃபர்ஸ்ட் யூரினை நீங்க பிச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியன் வரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நீங்க பண்ணி ஒரு டப்பா ஒன்று எடுத்துங்க. அந்த டப்பாவில ஒரு நாட்டு கொட்டைப்பாக்கு போட்டுட்டு திங்கக்கிழமை காலையில எழுந்தே போகக்கூடிய அந்த நாட்டு கொட்டைப்பாக்குல வச்சிருக்கக்கூடிய டப்பாவில ஊத்திடணும். இப்போ ஃபுல்லா ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா டைட்டப் பண்ணிட்டு வெயில் படாத இடத்துல நிழலா பார்த்து வச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா அந்த கொட்டைப்பாக்க அந்த யூரின்ல இருந்து எடுத்து வெளியில வச்சிருக்கோ. மறுநாள் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது 4:30 இந்த கொட்டைப்பாக்க ஃபுல்லா இடிச்சு பொடியாக்கி இப்ப இந்த பொடியை என்ன பண்ணணும்னா பத் பண்ணி ஒரு டப்பாவில போட்டு பத்து பண்ணிருக்கேன். இப்போ இந்த பொடியை என்ன பண்ணணும்னா இப்போ அந்த வாரத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில என்ன பண்ணணும்னா விரும்பக்கூடிய நமக்கு ஏதாவது சமைத்துக்கிறாங்க. அதாவது அவங்க காஃபி பாங்க அடிப்பாங்க, ஏதாவது ஒண்ணு சாப்பிடுற பொருள்ல நீ கலக்கணும்னா இந்த பொடியை ஒரு 3 சிட்டிகளை போட்டதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லெப்ட் காலு கட்டவரில் பின்னு வச்சு 3 சொட்டு ரத்தத்தை எடுத்து அந்த மருந்து கலந்த சாப்பாடுல கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க சாப்பிட பண்ணீங்க அப்படின்னா விரும்பிய நபருக்கு உடனே 100% எல்லாருக்குமே ரிசல்ட் தர விஷய பதிவு தான் இது. அதனால இத்தனை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு அப்படின்னா லைக் ஷேர் மேலும் இந்த தகவல் மேலும் இந்த வீடியோ கால் மிச்சம் இருக்குது. நல்லா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.